பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீப் இஸ்லாமிய வாழ்வின் அல்லது இஸ்லாமிய வாழ்வுக்கு வழிகாட்டுகின்ற அல்குரானோடு சம்பந்தப்பட்ட சுண்ணாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படை உண்மையை நாங்கள் விளங்குவதற்கு முயல்கின்றோம் இஸ்லாமிய ஷரியா என்பது இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது ஒன்று இறை அறிவிப்பு என்ற வகை இரண்டாவது மனித அறிவு இந்த மனித அறிவைத்தான் இஸ்லாமிய பரிபாஷையில் அல் இஜித்திஹாத் என்று சொல்கின்றோம் எனவே இந்த இரண்டும் இணைந்துதான் வகையும் அறிவும் இணைந்துதான் இஸ்லாமிய ஷரியா என்ற பதமாக உருவாகி இருக்கின்றது இஸ்லாமிய ஷரியாவுக்கான வரைவிலக்கணத்தை சொல்லும் போது அல்லது அதனுடைய அடிப்படையை சொல்லும் போது எல்லா இஸ்லாமிய சட்ட அறிஞர்களும் ஜல்புல் மஸ்லஹா ஒதர் உல் மப்சதா நலன்களை பெறுதலும் தீமைகளை நீக்குதலும் என்று அதனுடைய அடிப்படையான சட்ட விதி ஒன்றை விளக்குவார்கள் இந்த அடிப்படையிலிருந்து நாங்கள் பார்க்கின்ற போது வகையுடைய வசனங்கள் மாத்திரமல்லாமல் மனிதனுடைய ஆய்வும் இஸ்லாமிய ஷரியாவில் ஒரு பெரிய இடத்தை பெறுகின்றது என்று நாங்கள் காணுகின்றோம் மனித அறிவு வகையின் அல்லது இறை அறிவிப்பை விளங்குவதற்கு அவசியமாக்கிறது நன்களை காண்பதற்கு அவசியமாக்கிறது சமூக யதார்த்தத்தை புரிந்து அதன் மீது குரானுடைய ஹதீஸுடைய சட்டத்தை பிரயோகிப்பதற்கு அவசியமாகிறது எனவே சட்டவசனம் சமூக யதார்த்தம் நலன் என்ற மூன்று பகுதியை மினைத்துத்தான் நாங்கள் இஸ்லாமிய ஷரீஆ என்று சொல்கின்றோம் அந்நஸ் உ அல் வாக்கி உ அல் மஸ்லஹா சட்டவசனம் சமூக யதார்த்தம் நலன் என்ற மூன்றையும் தான் இஸ்லாமிய ஷரீஆ என்று நாங்கள் சொல்கின்றோம் எனவே இந்த வகையில் குரானுடைய அல்லது ஹதீஸுடைய சட்ட வசனங்களை நடைமுறைக்கு கொண்டு வருகின்ற போது அடிப்படையில் மனித அறிவு பயன்படுத்தப்படுவது தவிர்க்க முடியாததாக மாறுகின்றது அது இரண்டு அடிப்படைகளை கொண்டதாக அமைகின்றது இரண்டு வகையாக அமைகின்றது ஒன்று குறிப்பிட்ட சட்டங்களை சமூக யதார்த்தத்தின் மீது பிரயோகிப்பதாக அது அமைகின்றது இரண்டாவது எந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முயல்கின்றோமோ அந்த பிரச்சனையை விளங்குவதாக அமைகின்றது பிரச்சனையை விளங்குவது என்பது தீர்வின் ஒரு பகுதி என்பதில் சந்தேகம் இல்லை இந்த அடிப்படையில் நாங்கள் இஸ்லாமிய சட்ட பரிபாஷையில் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் தஷ்டீக்குல் மனாத் என்று சொல்வார்கள் அதாவது சட்டம் எந்த பகுதியோ தொடர்பு பட்டிருக்கிறது என்பதனை ஆராய்தல் என்று அவர்கள் சொல்வார்கள் அதற்கு வரைவிளக்கணை சொல்லும் போதோ அல் கஷ்பான் உஜூதி உஜூதி இல்லத்தில் அசில் பில்ஃபரான் அதாவது அடிப்படையான சட்டத்தில் காணப்படுகின்ற காரணத்தை புதிய பிரச்சனையின் போது புதிய பிரச்சனையில் தேட முற்படுவதனையே நாங்கள் இந்த வசனத்துக்கான கருத்தாக சொல்கின்றோம் இதனை தெளிவாக விளங்குவதற்கு நாங்கள் இரண்டு பிரச்சனைகளை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக ஓவியம் என்பது இஸ்லாமிய பாஷையில் ஹராம் என்று பொதுவாக கருதப்படுகின்றது இதனை பல ஹதீஸ்கள் நூடாக நிறுவுவதற்கு முயல்வார்கள் நாசி அதாபன் யோமல் கியாமத்தி அல் முசீரோல் மறுமை நாளில் மிகவும் கடுமையான தண்டனை பெறுபவர்கள் ஓவியர்கள் அல்லது சிலை செய்பவர்கள் என்று இரண்டு வகையில் அந்த அல் முசவிரூன் என்ற சுற்பிரயோகத்தை காண பொருளை கொள்வார்கள் இப்போது அந்த ஓவியம் என்பது ஹராமா ஹலாலா என்று பார்க்கின்ற போது ஏற்கனவே குறிப்பிட்டவாறு அடிப்படையான அந்த சட்ட வசனத்தை ஹதீஸில் வந்த அந்த சட்ட வசனத்தை புரிந்து கொண்டு அந்த குறிப்பிட்ட சட்ட வசனம் நாங்கள் வாழுகின்ற காலத்துக்கு கால யதார்த்தத்துக்கு பொருத்தமாக அமைகின்றதுவா என்று பார்ப்பதனிடையே நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று அடிப்படை வசனம் புதிய பிரச்சினை இரண்டையும் சேர்த்து ஆராய்வது என்று நாங்கள் சொல்கின்றோம் இறை தூதர் செல்லினுடைய காலப்பிரிவில் ஓவியம் தடை செய்யப்பட்டதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் அந்த அடிப்படை சட்ட வசனத்துக்கான காரணத்தை தேடுகின்றோம் இரண்டாவது அதே காரணம் புதிய பிரச்சனையிலும் காணப்படுகின்றதா அதாவது இன்றைய ஓவியனங்களிலும் அதே காரணி காணப்படுகின்றதுவா என்று ஆராய்வதைத்தான் நாங்கள் இங்கு தக்தீக்குள் மனாத் அதாவது சட்டம் தொடர்படுகின்ற பிரச்சனையை ஆராய்தல் என்று கூறுகின்றோம் இன்னொரு வகையில் சொன்னால் அதே சட்ட வசனத்தை தஞ்சையில் உள்ள காம் அரல் வாக்கு அதே சட்டத்தை நாங்கள் வாழுகின்ற யதார்த்தத்தின் மீது யதார்த்தத்தின் மீது பிரயோகித்தல் என்று நாங்கள் சொல்கின்றோம் இன்னும் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம் நாங்கள் இப்போது போஸ்ட்மார்ட்டம் என்று சொல்கின்ற பிரேத பரிசோதனையை எடுத்துக்கொள்வோம் செல்லல்லாஹ் அலைஹி வசல் அவர்கள் இறந்த ஒருவருக்கு ஒருவரை மிகவும் மிருதுவாக கையாள வேண்டும் என்று சொன்னார் இறந்த ஒருவரை குளிப்பாட்டுகின்ற போது அவரை மிகவும் மிருதுவாக கையாள வேண்டும் ஏனென்றால் இறந்த ஒருவருக்கு நோய்வினை செய்வது உயிரோடு இருப்பதற்கு நோய்வினை செய்வதோடு ஒத்ததாகும் என்று செல்லல்லா வலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்போது போஸ்ட்மார்டம் என்ற செயற்பாடும் அதனை ஒத்ததுவா இறந்த ஒருவருக்கு நோய்வினை செய்வதாக போஸ்ட்மார்ட்டம் என்பதுவும் அமைகின்றதுவா அல்லது அது வேறு வகையான இன்னொரு பிரச்சனையா என்று ஆராய்வதனைத்தான் நாங்கள் இங்கே சொல் எனவே இறந்த ஒருவருக்கு நோய்வினை செய்வது கூடாது என்ற அந்த சட்டத்தை எங்களுடைய இந்த புதிய பிரச்சனையில் சமூக யதார்த்தத்தின் மீது போஸ்ட்மார்ட்டம் செய்தல் என்ற அந்த சமூக யதார்த்தத்தின் மீது பிரயோகிப்பதனைத்தான் நாங்கள் தஞ்சையில் உள்ள காம் அரழ்வாக்கி அதாவது சமூக யதார்த்தத்தின் மீது குறிப்பிட்ட சட்டத்தை பிரயோகித்தல் என்று நாங்கள் சொல்கின்றோம் இந்த அடிப்படையில் நாங்கள் நோக்குகின்ற போது இஸ்லாமிய சட்டம் என்பது வெறுமனே குரானுடைய சட்ட வசனத்தை நேரடியான சட்ட வசனத்தை அல்லது ஹதீஸுடைய சட்ட வசனத்தை நாங்கள் வாழுகின்ற சமூக நிலைமையை சூழ்நிலையை சமூக யதார்த்தத்தை எதையும் கவனத்தில் கொள்ளாது நேரடியாக பிரயோகித்தல் என்ற கருத்தை கொடுக்க மாட்டாது மாற்றமாக நலன்களை கண்டு தீங்குகளை நீக்கி நாங்கள் வாழுகின்ற சமூக யதார்த்தத்துக்கு அந்த காலத்தில் வந்த அந்த குரானுடைய சட்ட வசனம் அல்லது ஹதீசுடைய சட்ட வசனம் அதே கருத்தை கொண்டதாக இந்த காலத்தின் காணப்படுகிறதுவா என்ற ஆய்வும் சேர்ந்துதான் நாங்கள் இஸ்லாமிய சட்டம் என்று சொல்கின்றோம் இந்த பின்னணியில்தான் நாங்கள் இஸ்லாமிய சட்டம் என்பது சட்ட வசனமும் சமூக யதார்த்தமும் நரன்களை காணுவதும் என்ற மூன்றையும் ஒன்றாக அடக்கியிருக்கிறது என்று நாங்கள் காணுகின்றோம் அப்படி இல்லாமல் வெறும் சட்ட வசனத்தை மற்ற இரண்டையும் எந்த கவனத்திலும் கொள்ளாமல் நாங்கள் பிரயோகித்தால் அது உண்மையில் சரியாவுக்கு முரண்பாடான ஒரு செயற்பாடாகத்தான் அமையும் என்பதனை இதிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம் இதனைத்தான் குரான் கூட சூரத்து நிசாவின் எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்ரி அவில் ஹவுஃப் அதா உபி அவர்களிடத்திலே பாதுகாப்பு சம்பந்தமான அல்லது யுத்தம் சம்பந்தமான ஒரு செய்தி வந்துவிட்டால் அவர்கள் அதனை பரப்பி விடுகிறார்கள் அவ்வாறின்றி உலவு ரத்தூகு இலர்ற சூழ் இலா ஒளில் அமுறி மின்வோம் இல்ல அலிமகுள்ளதீன ஸ்தன் வித்துணும் என்கும் அவ்வாறின்றி அந்த அந்த குறிப்பிட்ட செய்தியை இறை தூதரிடமும் அவருடைய சமூக பொறுப்புதாரிகளிடமும் கொண்டு வந்து கொடுத்தால் அவற்றிலிருந்து எவ்வாறு சட்டத்தை பெறுவது என்பதனை அதற்குரியவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹுத்தாலா இங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சினை வருகின்ற போதும் அதனை ஆராயக்கூடியவர்களே கொண்டு செல்ல வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹுத்தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றார் எனவே இந்த பின்னணியில்தான் இஸ்லாமிய சட்டம் என்பது இந்த மூன்று பகுதியையும் சட்ட வசனத்தையும் சமூக யதார்த்தத்தையும் நலனையும் சேர்த்ததாக அமைகிறது இந்த வகையில் சரியா என்பது வெறுமனே இறை அறிவிப்பு என்ற வகை மாத்திரமல்ல மனித அறிவும் இணைந்தது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம்